பால் நினைந்தொட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கனப் பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது இனியே. அன்பு நண்பர்களே, இப்பொழுது நாம் கேட்ட இப்பாடல் மாணிக்கவாசகரின் திருவாசகத்தில் பிடித்தபத்து எனும் பதிகத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலாகும். அன்பர்களே, நமது தாய் தமிழின் பக்தி இலக்கிய வரலாற்று பரப்பில் இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட அடியார்களை பற்றிய பதிவுகளும் அவர்களின் படைப்புகளும் மிகவே அதிகம். அவற்றுள் ஒன்றே இப்பொழுது நாம் கேட்ட இப்பாடல். நண்பர்களே, இறைவனுக்கும் மனிதனுக்குமான உறவு ஒரு நாளில் தொடங்கி அதே நாளில் முடிவது இல்லை. மாறாக ஒரு நாளில் தொடங்கி பல நாட்கள் வளரும் நெருக்கம். நெருக்கம் கூட கூட அனுபவம் ஆழமாகும். அனுபவம் கூட கூட தன்னிலை மறந்து போகும். தன்னிலை மறைய மறைய பிறர் நலம் பெருகி ஓடும். இதுதான் இறைவனால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட ஓர் இறையடியாரின் வாழ்க்கை முறை. தான் பெற்ற இறை அனுபவத்தை பிறரும் பெற்றிடும் பெருநல நோக்கில் மணிவாசகர் திருவாசகம் தந்தார். ஆண்டாள் திருப்பாவை தந்தார். அவிலா தெரசால் தி இன்டீரிய காசல் தந்தார். நம் புனிதர் இன்யாசியாரோ ஆன்மீக பயிற்சிகள் தந்தார். இது ஓர் இரவில் நடந்த அற்புதமா, ஒரு திங்களில் நிகழ்ந்த அதிசயமா? இல்லவே இல்லை. ஈராறு மாதங்கள் மன்றேசா குகையில் இறைவனின் பிடியில் சிக்குண்டு கிடந்து இறை அனுபவத்தில் ஊறி திளைத்து இறை ஒளியால் ஞானம் பெற்று அவர் எழுதிய சிறு சிறு குறிப்புகளே 500 ஆண்டுகளாக ஆண்டவன் அன்பினை அகிலமெல்லாம் அறிக்கையிட்ட ஆன்மீக பயிற்சிகள். புகழின் மமதையில் சுற்றித் தெரிந்த சவேரியாரை புண்ணிய வாழ்விற்கு இழுத்து வந்தவை ஆன்மீக பயிற்சிகள். புண்ணிய வாழ்வை புதுமையின் வழியில் அந்நிய மண்ணில் நுபிலி பறைசாற்ற பலம் தந்து காத்தவை ஆன்மீக பயிற்சிகள். உயிரே போனாலும் உண்மை போயிராமல் உறுதியாய் சிரத்தை பெற அருள் ஆனந்தரை உந்தி தள்ளியவை ஆன்மீக பயிற்சிகள். வீரமா முனிவராய் வீதியில் வலம் வந்து வந்த இடத்தில் வாழ்வாங்கு வாழ வழிகாட்டி நின்றவை ஆன்மீக பயிற்சிகள். திரிங்கால், லெவே, கௌசானல், டிரோசி என்று எண்ணற்ற புனிதர்கள் நம் தமிழகத்தில் தடம் பதித்து நம் மனங்களில் இடம் பிடிக்க காரணமானவை ஆன்மீக பயிற்சிகள். ஆனால் உண்மை தெரியுமா? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலரை போல இயேசு சபையார் இதை பிறரோடும் பகிர்ந்து மாற்றங்கள் கண்டதுதான். ஆக இன்யாசியார் தந்தார் என்பதற்காக இது இயேசு சபையாருக்கு மட்டும் சொந்தமானது இல்லை. இறைவனின் ஒளியில் நடக்க விளையும் எந்த ஒரு நபருக்கும் இது தொடர்ந்து சுரக்கும் அமுத சுரவி. அள்ளி பருக ஆசையா? வாருங்கள் இந்த ஒப்பற்ற கருவூலத்திற்கு. நாம் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை புரிந்து கொள்ள, நம்மை படைத்தவர்க்கும் நமக்குமான உறவை ஆழப்படுத்த, வாழ்வில் நாம் சென்று சேர வேண்டிய நிலையை சரியாக தேர்ந்து தெளிய, படைப்பு அனைத்திலும் பரமனை காணும் பக்குவம் பெற்றிட இன்றும் அழைக்கிறார் தூய இஞ்ஞாசியார் தம் ஆன்மீக பயிற்சிகள் வாயிலாக. செல்வோம் இறைவனின் பிடியில் சிக்குண்டு கிடந்து இந்த ஆழிசூழ் உலகை அன்பு சூழ் உலகாய் உருமாற்றித் தந்திட தூய இஞ்ஞாசியார் அதற்கு துணை புரிவாராக.